എണ്ണ ഉൽപ്പാദിപ്പിക്കാൻ പറ്റിയ ഏതൊരു സീഡിൽ നിന്ന് നമുക്ക് എണ്ണ എക്സ്ട്രാക്ട് ചെയ്തെടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഈ മെഷീൻ കൊണ്ട് പറ്റും. இப்போ வந்து எள்ளு போட போறேன். நம்ம மிஷின்ல ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ கடல அரை கிலோ அதுல 2 லிட்டர் எண்ணெய் வரும். மேல கடல வந்து பவல்ல போட்டோம்னா கீழே அடுத்த செகண்ட் வந்து நமக்கு பியூர் ஆர்கானிக் ஆயில் கீழே வந்துரும். புண்ணாக்கு வந்து இந்த பக்கம் வந்துரும். வேஸ்ட் கேக் இந்த பக்கம் வந்துரும். எண்ணெய் மட்டுமல்ல நமக்கு தேங்காய் திருவான் கூட பட்டும். ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ അത് നമുക്ക് ഇനി വീട്ടിൽ തന്നെ തയ്യാറാക്കാം. വെറുതെ പറയുന്നതല്ല, ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ, അതിപ്പോൾ എള്ളായാലും കടുകായാലും ബദാമായാലും ഇതിൽ നിന്നൊക്കെയുള്ള ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ നമുക്ക് വീട്ടിൽ തന്നെ തയ്യാറാക്കി എടുക്കാൻ പറ്റിയ ഒരു കുഞ്ഞൻ മെഷീനെ നിങ്ങൾക്ക് പരിചയപ്പെടുത്താനാണ് ഞാൻ വന്നിട്ടുള്ളത്. അപ്പോൾ സാർ, ഈ മെഷീനെ കുറിച്ച് ഒന്ന് പറയാമോ? വണക്കം. ആരുന്ദ്ര എന്റർപ്രൈസ് കോയമ്പത്തൂർ, ക്രൗൺ ഓർഗാനിക് ഓയിൽ മേക്കർ. നാങ്ങൾ വന്ന് ഇന്ന് മെഷീനെ സ്വന്തമാ നാങ്ങൾ കോയമ്പത്തൂരിൽ തയ്യാരിക്കണം. എങ്ങിട്ട് രണ്ട് മാഡൽ ഇരിക്ക്, 400 വാട്ട്സ് 600 വാട്ട്സ്. ഇന്ന് മെഷീനിൽ വന്ന് സുത്തമാണ് കലപ്പടമറ്റ ப்யூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். அதனால் ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ யூ கேன் கெட் ப்யூர் ஆயில் அட் யுவர் ஹோம். சே குட் பை டு ப்ரெஷர், சுகர் அண்ட் கேன்சர். சார், நமக்கு ஒன்று டெமோ காணிக்காமோ? கண்டிப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இதனே வந்து இந்த ஹீட்டர் பட்டனை சுவிச் ஆன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை 90 டிகிரியில் வைக்கணும். இதில் 90 டிகிரியில் வைக்கணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஹீட் ஆகிறதுக்காக மோட்டர் பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த கடலை எடுத்து எப்படி இதில் போடணும். ஓகே. இப்போ மேலே கடலை வந்து போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து புண்ணாக்கு இங்கே வந்துடும், ஆயில் வந்து கீழே இங்கே வந்துடும். பியூர் ஆர்கானிக் ஆயில் வந்து நம்மளுக்கு அடுத்த செகண்ட் இங்கே கீழே வந்துடும். மேலே கடலை வந்து பவலில் போட்டோம்னா கீழே அடுத்த செகண்ட் வந்து நம்மளுக்கு பியூர் ஆர்கானிக் ஆயில் கீழே வந்துடும். புண்ணாக்கு வந்து இந்த பக்கம் வந்துடும். வேஸ்ட் கேக் இந்த பக்கம் வந்துடும். இதே இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி. SS304 கிரேடில் இந்த மிஷின் செஞ்சுருக்கோம். காப்பர் காயில் மோட்டர், 1 இயர் வாரண்டியும் தரோம் இந்த மிஷினுக்கு. தேங்காய் தேங்காய் இங்கே அடுத்த நம்ம இடம் போகுது. சூரியகாந்தியோட சீடான சார் ஒன்று இடம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பியூர் சன்ஃப்ளவர் சீட்ஸு நம்ம இதில். நெக்ஸ்ட் நாம ஃப்ளக்ஸ் சீட்ஸ், ஒமேகா 3 இருக்கு அப்படிங்கிறாங்க இதில். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் நான் இப்போ வந்துட்டு எள்ளு போட போறேன். இது வந்துட்டு கருஞ்சீரகம். இது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகரை சீக்கிரம் கட்டுப்படுத்தும் இது. ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து வீட்டிலே இருந்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கடையிலலாம் போயிட்டு இந்த எண்ணெய் கலப்படமெல்லாம் வரும், கடையில் போய் வாங்கினீங்கன்னா இதை வந்து க்யூராக வந்துட்டு நம்ம புதுசாக பண்ணலாம். வீட்லேயே கண்ணு முன்னாடியே பண்ணலாம். ஏதாச்சும் தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி வெளியே எங்கும் கிடைக்காது. வெளியே வாங்கினாலும் சுத்தமாக நல்லா இருக்காதுச்சு. சமையலுக்கு வந்து சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப சுத்தமான கடலெண்ணெய், அப்புறம் கடுகு எண்ணெய். ஸோ எல்லாமே பண்ணலாம். நம்ம மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ கடலை அரை கிலோ அதில் 2 லிட்டர் எண்ணெய் வரும். ஈ ஒரு சிறிய மிஷின் கொண்டு எண்ணெய் மாத்திரமல்ல நமக்கு தேங்காய் திருவாங்க கூட பற்றும். அப்போ அது எங்கேயானு கூட காணிச்சு தரேன். சார் வந்து காணிக்காமோ? ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்து இந்த புஷ் இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் திருவி எடுத்து லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய். ஓகே. இந்த மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு தேங்காய் அழகாக திருவிருப்பி. ஓகே ஓகே. நம்ம இப்போ வீடியோ காணிச்சு சீடுகள் மாத்திரமல்ல எண்ணெய் உற்பத்திக்கா பற்றிய ஏதொரு சீடில் இருந்து நமக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் ചെയ്യാൻ எடுக்கா வேண்டிட்டு ஈ மெஷின் கொண்டு பற்றும். எல்லாத்துக்கும் நமக்கு நம்ம இப்போ எடுத்து மெஷின் கொண்டு எடுக்க பற்றும். ஆமாம் அல்லே? ஆமாம். ஓகே சார், ஈ ஒரு மெஷினு விலை எத்தனை வருது? நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்கு. 400 வாட்ஸ் வந்து 15,000. 15,000. ஆமாம். 600 வாட்ஸ் வந்து 20,000. 20,000 ஃபேக்டரி ரேட். நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம். எங்கள் ஃபேக்டரியிலேயே தயாரிக்கிறோம் கோயம்புத்தூரில். ஆல் ஓவர் இந்தியா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆனல்ல? ஆமா ஆமா. ஓகே. பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்.
ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் இது அப்புறம் வெளிநாட்டுக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆல்சோ நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஞானிப்போ நிற்கிறது கோயம்புத்தூரிலான பட்சே டெலிவரியுடைய காரியத்தில் ஆரும் பேடிக்கேண்ட காரியம் இல்லை. இவருக்கு ஆல் இண்டிய டெலிவரி உண்டு. கூடாது புறத்தோட்டு வரும் ஈ ஒரு ப்ராடக்ட் அயக்கிண்ட் ஒத்தி மூவிங் உள்ள ஒரு ப்ராடக்ட் ஆனால் எண்ணெய் லபிக்கிற ஏதொரு சீடில் இருந்து நீங்களுக்கு ஈ ஒரு மெஷின் வச்சிட்டு ஓர்கானிக்காய் எண்ணெய் உற்பத்திப்பிக்க கழியும். அப்போ நம்மளிப்போ அது அதான் காணிச்சு தந்தது. அப்போ நீங்களுக்கு ஈ ஒரு மெஷின் ஆசியம் உண்டில் இதுதான் கோண்டாக்ட் செய்யாம் இதுதான் கோண்டாக்ட் நம்பர் ஞாபக வீடியோவில் கொடுக்கணும். சார் இது சம்பந்தி எந்த சம்சயங்களும் விளிக்கோ கண்டிப்பாங்க ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. அப்ப அதுகொண்டு வாரண்டியுடைய காரியத்தில் பேடிக்கேண்ட காரியம் இல்ல. கூடுதல் எந்தெங்கிலும் அறியணும் இதயத்தின்റെ കോണ്ടാക്ട് നമ്പർ ഞാൻ വീഡിയോയിൽ കൊടുക്കുന്നുണ്ട്. ആ നമ്പറിൽ വിളിക്കുക, കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ് ഇതേത്തോട് തന്നെ നേരിട്ട് ചോദിക്കുക. നമ്മളിപ്പോ ഓയിൽ എങ്ങനെ എടുക്കാം എന്നാണ് കണ്ടത്. ഇനി അടുത്തത് ക്ലീൻ ചെയ്യുന്ന എങ്ങനെയാണ് ചോദിച്ചു നോക്കാം. ഇതെങ്ങനെയാ സാർ ക്ലീൻ ചെയ്യാൻ എളുപ്പമാണോ? കണ്ടിപ്പാ. ഫസ്റ്റ് നമ്മ വന്ന് ഹീറ്റർ ബട്ടനെ സ്വിച്ച് ഓഫ് பண்ணണം. அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பட்டனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீடர் எடுத்துகிட்டு இந்த க்ளவுஸ் எடுத்துக்கணும். இப்போ ரிவர்ஸ் பட்டனை ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி ரிவர்ஸ் பட்டனை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இந்த லாக்கை வெளியே எடுத்துகிட்டு நாங்கள் இந்த க்ளவுஸ் கொடுத்துருக்கோம். இந்த க்ளவுஸு இதை வச்சு இப்படி இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இது இப்படி எடுத்துகிட்டு நாங்கள் இந்த ப்ரஷ் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரஷ்ஷில் வச்சு அவ்வளோதான். கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள். இது இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரூ ராடு இதை எடுத்து கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கழிஞ்சோம். ஆ அவ்வளோ ஓகே. ஈ கிளீனிங்கின் வேண்டிட்டுள்ள எல்லா கிட்டும் இப்போ க்ளவுஸ் ஆயாலும் ஈ ப்ரஷ் ஆயாலும் இதெல்லாம் ஈ இதிண்ட் நமக்கு இது அயக்கோ அதிண்ட் கூட தான் அவர் அயச்சு தருந்து. சார் இதெல்லாம் இதுக்கு கூட வரலே? ஆமாங்க. இந்த ப்ரஷ்ஷு க்ளவுஸு இந்த ஃபில்டரு இந்த பவல் எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீடர் உள்ள வச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவல் வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிள் வய. அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் திருவி வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரஷ்ஷு அது உள்ள வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ் எல்லாம் உள்ள வச்சுருவோம். இந்த பேக்கிங் வந்து நாலு சைடுலேயும் திக்கான ஹெவியான பஃபர் சீட் வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த டேமேஜும் ஆகாது. லாரி கொரியர் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த எங்கள் ஃபேக்ட்ரியில் ஓனாக மேன்செக் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. இதில் வந்து மோட்டர் கியர் பாக்ஸ்லாம் அசம்பிள் ஆகிருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இதில் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாடி கவர்ஸ். இதெல்லாம் வந்து பாடி கவர்ஸ், மேலே போடுற பாடி கவர்ஸு. இதெல்லாம் வந்து அந்த பேரல் அந்த மாதிரி ஐட்டங்கள். இதெல்லாம் இங்கே வந்து மோட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அசம்பிளிங்காக ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பேக்கிங் மெட்டீரியல். வணக்கம், என் பேர் நேசகுமார், ஆருத்ரா என்டர்பிரைஸ், கோயம்புத்தூர். நாங்கள் வந்து க்ரௌன் ஆயில் மேக்கர் அப்படிங்கிற ஒரு சின்ன மிக்ஸி நாங்கள் இந்த ஒரு அஞ்சு வருஷமாக தயாரித்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்லேயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெயை எடுத்துக்கலாம். அதனால் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம வந்து பேணி காத்துக்கலாம். எங்களுடைய க்ரௌன் ஆயில் மேக்கரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். சார் ஈ ஒரு மெஷின் சேல்ஸ் மாத்திரானோ அதோ டீலர்ஷிப் நோக்கணுண்டோ? கண்டிப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மிஷினை வந்து ஆல் ஓவர் கேரளா சப்ளை பண்ணுறோம். அதுக்காக எங்களுக்கு வந்து டீலர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுறாங்க. அதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எங்களுடைய கம்பெனி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிச்சயம் எல்லா உதவியும் செய்கிறோம். ஓகே, நம்ம சேல்ஸ்னு வேண்டிட்டு கொடுத்துள்ள நம்பர் தானே விழிச்சா போகிற? ஆமாம் ஆமாம். ஆ நம்பர் விழிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஓகே, அப்போ இதொக்கையான நம்ம ஈ ஒரு குஞ்சன் ஓயில் மிஷின் விசேஷங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டுள்ள வீடியோ மாதிரி நமக்கு வீண்டும் காணாம். அதுவரைக்கும் பாய்.